கலைஞர் சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். இது பார்த்திங்கன்னா பாதாம் பிசுனது, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா சப்ஜா வெதை பாருங்கள். இது ரெண்டும் தனித்தனியாக நான் ஜூஸ் ஒன்று போட்டு காமிக்க போகிறேன் பாருங்கள். இது வந்து பாதாம் பிசின். இது வந்து 8 மணி நேரம் ஊறணும். காலையில் நைட் ஊற வச்சுட்டு காலையில் நம்ம எடுத்துக்கலாம். ஊறினப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். காமிக்கிறேன் நான், இப்படிதான் இருக்கும். இதுதான் பாதாம் பிசுன்னு. அதே மாதிரி சப்ஜா விதையும் அப்படி தான். நைட் ஊற வச்சுட்டு காலையில் நம்ம ஜூஸ் போடலாம். ஊறினப்புறம் இப்படி தான் இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறம் தான் ஜூஸ் போடணும் பாருங்கள். இப்போ நான் வந்து பாதாம் பிசுன்னு எடுத்திருக்கேன். ஒருத்தருக்கு மட்டும் ஜூஸ் போடுறதுனா எப்படி எப்படி பார்க்குறேன் இங்கே பாருங்கள். ஒரு டீஸ்பூன் தான், ஊற வச்சதப்புறம் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கணும். அதே மாதிரி சப்ஜா விதையும் அதே மாதிரி தான், 2 டீஸ்பூன் எடுத்துக்கணும். இது வந்து அடுப்பில்லா சமையல் தான். இதெல்லாமே பால், காய வச்ச பால். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேணுங்கிற அளவுக்கு நாட்சக்கரை. ஒவ்வொருத்தர் கொஞ்சம் ஸ்வீட்டாக சாப்பிடுவீங்க, ஒவ்வொருத்தர் கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக சாப்பிடுவீங்க. அதனால் நான் அளவாக போட்டுக்கிறேன். நான் 1 ஸ்பூன் நாச்சுக்கிறேன் பாருங்கள். இதுதான். இது காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. அடுப்பில்ல சமையல் அந்த மாதிரிலாம் போட்டிலாம் வைக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ நம்ம இதெல்லாம் செஞ்சு ஈஸியாக குழந்தைங்களை சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க ஈஸியாக அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், குழந்தைங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் டிஷ் தான், பட் நமக்கு தெரியாதனால நம்மளாம் யாரும் செய்கிறதில்ல. அதே சேம் தான் சப்ஜாவுக்கும். ஒரு டம்ளர் பால், 1 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப குழந்தைங்களுக்கு பிடிச்ச விஷயமா. ஒவ்வொருத்தரும் குழந்தைங்களுக்கு பாலே பிடிக்காது, சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு, சில குழந்தைங்களுக்கு பால் பிடிக்காது. நீங்கள் அப்படி இருக்கும்போது இதெல்லாம் போட்டு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் குடிச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வராகினி சேனலை பார்க்குற நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ப்ரோக்ராமை இன்ஸ்டாகிராம்லேயும் டெலகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.